வணக்கம் மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வேலைவாய்ப்பை பற்றி தாங்க. உடனே நீங்கள் www.tnrecruitment.in அல்லது www.tnpcnotes.com என்ற இணையதளத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்து வேலைவாய்ப்பு தகவலுமே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்களும் நம்ம டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த ஜாபுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போது வாங்க நம்ம ஜாபை பற்றி பார்க்கலாம். எங்கேருந்து நமக்கு ரெக்குயர்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு உணவு பாதுகாப்பு துறையில் இருந்தாங்க நமக்கு ஒரு புதிய ரெக்குயர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் பர்மனன்ட் ரெக்குயர்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. பெண்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது. இதற்கான சேலரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 34,000 வரைக்குமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட்டு October 5 தான் இதுக்கான லாஸ்ட் டேட் கூட. தமிழ்நாட்டில் இருக்க 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்க மெயில் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தாங்க. எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இப்போது வாங்க நம்ம அஃபீஷியல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 டைப்பிங்கில் வந்து போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர். இதுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரியில் இல்லை டிப்ளமோவில் நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரியில் நீங்கள் அதே ரிலவன் ஃபீல்டில் படிச்சிருக்கணும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸ்டெனோக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் வித் வந்து உங்களுக்கு டைப் ரைட்டிங்குமே தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிராஜுவேட்டில் டிகிரி முடிச்சிருந்தாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர்க்கிற காமர்ஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இல்லைன்னா பிஎஸ்சியில் வந்து அவங்க சொல்கிற மாதிரி பாட்னி, சுவாலஜி, பயோ டெக்னாலஜி, பயோ கெமிஸ்ட்ரி, மைக்ரோ பயாலஜி, ஃபுட் சயின்ஸ் படிச்சிருந்தாலுமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஜுவேட் பண்ணியிருந்தாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹிந்திக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹிந்தி டிகிரியில் வந்து ஹிந்தி படிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் எலிஜிபிள் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியருக்கு 28, அதே தான் வந்து எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்குமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெனோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். அதிலிருந்து கடைசியாக 4th-7th போஸ்டிங் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 27 வயசுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அப்ளை பண்ண முடியும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஹிந்திக்கு பார்த்தீங்க அப்படின்னா 28 வயசுக்குள்ளே இருக்கிற வரைக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். ரிலாக்ஸேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூடிக்கு வந்து 10 இயர்ஸ் கிட்ட உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியருக்கு வந்து 34,000 1,30,400 வரைக்குமே சொல்லியிருக்காங்க. ஸ்டெனோக் பார்த்தீங்க அப்படின்னா 30,000-78,000 வரைக்குமே சொல்லியிருக்காங்க. ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 28,000 பேசிக் பே இருக்கும். அக்கௌண்ட்ஸுக்குமே அதே தான். டெக்னிக்கல் ரிப்போர்ட்ஸ் ஹிந்தி எல்லாருக்குமே பேசிக் பேவே வந்து 28 சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 79,000 கிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஃபீஸஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி, பிடபிள்யூடி, விமன் சர்வீஸ்லாம் வந்து ஃபீஸ் கிடையாது. அதை தவிர்த்திருக்க எல்லாருமே வந்து 500 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவுமே ஆன்லைனில் தான். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பேஸ் 1, பேஸ் 2 அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷனுமே. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கீழே இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணாலே நீங்கள் வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் பேஜ் வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபண்ட்ஸ் வந்து படித்து பாருங்கள். இதுக்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் இதுக்கு லாகின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. அதிலே நீங்கள் வந்து ஃபீஸுமே வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியுமே அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான லாஸ்ட் டேட்டு October 5 தான் இதுக்கான லாஸ்ட் டேட் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.